தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நற்பண்புகள் செழித்தோங்குவதற்கு வலுவான நீதித்துறை கட்டமைப்பு அவசியம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க பாராட்டு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவின் ஆன்மாவாக திகழ்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். சுகாதாரத்துறையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்ற கூட்டு முயற்சி அவசியம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தல். ஆதார் எண்ணை இணைக்கவில்லை என்றாலும் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்படாது, தேர்தல் ஆணையம் விளக்கம். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 13 ரன் வித்தியாசத்தில் வென்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது இந்தியா.